சேர்த்து உறுப்பினர்களே சங்கத்தின் உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் மாநில மையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் சகோதரிகளே 50 பேர் வந்தால் போதும் என்று அறைகூவல் விடுத்து நீங்கள் எல்லாம் அதிகமாக நம் நியாயமான கோரிக்கைக்காக ஏற்க என்ன நமக்கு வழிவிடுவாள் என்ற அந்த கோட்பாடு என்பது நம்முடைய வேண்டுகோள் என்பது இயற்கையால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நேற்று காலை வரை மழை பெய்தது பயமாக தான் இருந்தது ஆனால் நீங்கள் கலந்து கொண்ட போதெல்லாம் நீங்கள் கிளம்பும் போதெல்லாம் மழையோடு தான் கிளம்பி வந்திருக்கின்றீர்கள் எப்படி இருப்பினும் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக புடைப்பிடித்துக் கொண்டு ரெயின் கோட்டோடு கூட நாங்கள் பேரணிக்கு வந்தே ஆகுவோம் என்று சொன்ன எனது அருமை சகோதரிகளே உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர் இந்திரா மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் 9/9/2023 கோவையில் கூடிய மாநில செயற்குழு முடிவின்படி இந்த கோட்டையில் முதல்வருக்கு கோரிக்கை மனு அளிக்கும் பேரணி நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது அதற்கு இணங்க இந்த தமிழகம் முழுவதும் இருந்தும் சகோதரிகள் திரளாக கோரிக்கையில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு பேரணியாக வந்திருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்பது இன்று நேற்றல்ல பொது சுகாதாரத்துறையில் ஆணிவேர் முதுகெலும்பு என்று பாராட்டப்படுகிற எங்களுக்கு பதவியேறு என்பது காணல் நீராக இருக்கிறது முதற்கட்ட பதவியேறை எட்டி பிடிப்பதற்கு 30 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கு அதே துறையில் ஆண் பணியாளர்கள் பணியில் சேர்ந்த 5 ஆண்டுகளில் முதற்கட்ட பதவியை எட்டி விடுகிறார்கள் கிரேடுவாக என்ட்ரி ஆகி 5 ஆண்டுகளில் பதவியேறு எட்டி விடுகிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்திருக்கு அவர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பண்ணின பாஸ் பண்ணின அந்த தேதியில இருந்து அவர்களுக்கு முதற்கட்ட பதவி வழங்க வேண்டும் அதற்கான ஊதியத்தை நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் இறந்து போயிருக்கிறார்கள் 96 பேர் அவர்களுடைய ஊதியத்தை கூட அவர்களுடைய குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு போராடம் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல ஆனால் இந்த வெயிலில் மழை வந்து தொடர் மழை இருக்கு என்று வானிலை அச்சரித்த பின்பும் மழையாக இருந்தாலும் ரெயின் கோட் போட்டுக்கிறோம் புடைப்பிடிக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கைகளால் நாங்கள் சென்னைக்கு வருவோம் என்று இன்னைக்கு வந்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் இருந்து ஆர்ப்பரித்து ஆனால் இயற்கை அன்னை எங்களுக்காக இன்று மழை என்பதை இல்லாமல் எங்களுக்கு உதவி புரிந்திருக்கிறது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்க்கின்றோம் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய பெண்களுடைய கூட்டத்தை எங்களுடைய கோரிக்கையை வந்து கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் பதவியேறு என்பது ஒரு பக்கம் ஆண் பெண் ஆணுக்கு பதவியேறு சம்பளம் கொடுக்கும் போது வேலையை மாத்திரம் கொடுத்து எங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுப்பது வந்து நியாயம் தானா என்று இன்னைக்கு குரல் கோஷம் என்பது மின்னை பிழைக்கின்ற அளவிற்கு வந்து எங்களுடைய சகோதரிகளால் வைக்கப்பட்டிருக்கிறது 14 அம்ச கோரிக்கைகள் எல்லாமே பதவியேறு கோரிக்கைகள் எல்லா கோரிக்கையும் தீர்க்காவிட்டாலும் எங்களுடைய பதவியேறு கோரிக்கைகள் வந்து தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மாவட்ட அளவில் மானூடியர்களுக்கு 2 பதவியேறும் வட்டார அளவில் 2 பதவியேறும் கொடுக்கப்படுகிறது ஆனால் எங்களுக்கு மாவட்ட அளவில் கொடுக்கப்பட்ட பதவியேறும் பிடித்து காலி பண்டங்கள் 2500 கிட்டத்தட்ட இருக்கு தொற்று நோய் பரவுகின்ற நேரத்தில் கிராம சுகாதார செவிலியர்களுடைய பணியிடங்களை 2000க்கு மேல் வைத்துக்கிட்டு ஒரு விஹெச்னால் நீங்க ஒரு பணியிடம் பார்ப்பதே இன்னைக்கு ஒர்க்லோடு இருக்கின்ற காலகட்டங்களில் எல்லாமே ஆன்லைன்ல போகின்ற நேரத்தில் ஆனா ஒரு பணியிடம் பார்ப்பதே சிரமம் ஆனால் 1982 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 5000 மக்கள் தொகைக்கு ஒரு கிராம சுகாதார செவிலியர் பணியிடமும் 3000 மக்கள் தொகைக்கு ஒரு ஹில்ஸ்ல வந்து பணியிடமும் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு 40 ஆண்டுகளை கடந்து மக்கள் தொகை எங்கேயோ போயிடுச்சு பெருக்கம் ஆனால் புதிய துணை சுகாதார நிலையங்கள் உருவாக்கப்படல அதே சமயம் இருக்கின்ற துணை சுகாதார நிலையத்தையும் காலியாக வச்சிருக்காங்க 2500 பணியிடத்தை அதனால தொற்று நோய் பரவுகின்ற நேரத்தில் கூட நாங்கள் ரொம்ப எங்களை உயிரை துச்சமாக பதித்து பல பேர் பார்க்க வேண்டிய பணியை வந்து பார்க்கின்றோம் 14/5/2022 கும்பகோணத்தில் நடந்த 6வது மாநாட்டில் கலந்து கொண்ட மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு பதவியேறு கொடுப்பது என்பதில் சம்பளத்தோடு கொடுத்தால்தான் நியாயமாக இருக்கும் நாங்கள் கட்டாயமாக கொடுக்கிறோம் என்று சொன்னார் ஆனால் 5/1/2022 ஒரு ஊதிய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு 16/3/2023 அறிக்கை பெற்றிருக்கு ஆனால் ஆண்டை கடந்து விட்டது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்பது வர வர இழந்து இருக்கின்றோம் ஆக இன்றைக்கு வந்து முதற்கட்டமாக அமைதியான முறையில் பேரணியாக வந்து எங்களுடைய குறைகளை
எங்கள் கோரிக்கைகளாக மனுவாக அழைத்து நாங்கள் எங்களுக்கு பேச்சுவார்த்தை எங்களுடைய மனுவை மீது விவாதம் நடத்த வேண்டும், அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எங்களுடைய கோரிக்கைகள் தீர்க்கணும். இல்லை என்றால் இந்த போராட்டம் என்பது இத்தோடு முடியாது, அடுத்தடுத்து எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் என்பதை இந்த தர்ணத்தில் தெரிவிச்சுகின்றோம். எங்களுடைய பதவி கட்ட பதவி பிரச்சனைக்கு வந்து ஒரு நிச்சயமாக தீர்வு எட்டப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 14 அம்ச கோரிக்கைகள் என்பது கட்டாயமாக தீர்க்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்குது, அதை வாங்கி எங்களுக்கு வந்து கொடுக்கறதுல எந்த சிரமம் இருக்காது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது, எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள். ஆனால் ஒரு பக்கம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும், எங்களுக்கு வேலையை மாத்திரம் கொடுப்பது நியாயம் தானா? துறை நிர்வாகத்துல கேள்வி கேட்கிறோம், எங்களுக்கு வேலையை மாத்திரம் கொடுக்குறீங்க, பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் எங்களுக்கு விடிவு இல்லை. அதுதான் எங்களுடைய மன அழுத்தம், எங்களுக்கு தீர்வு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இந்த முதல்வர் அவர்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு கோரிக்கைக்கு தீர்வு காண்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். எங்களை அழைத்து பேசுவார், இந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு என்பது கிடைக்கும், எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த தமிழகம் முழுவதிலும் இருந்தும் நாங்கள் ஆர்ப்பரித்து வந்திருக்கின்றோம். எங்களுக்கு எந்த அரசியலும் இல்லை, நாங்கள் போராட்டம் கோரிக்கையில் வைக்கின்றோம். அந்த கோரிக்கைகளை பற்றி வலுவாக பேசும்போது அது அரசியலாக மாறும், அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஆனால் எங்களை அழைத்து பேச வேண்டும் அரசாங்கம், எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். துறை நிர்வாகத்துடைய கோரிக்கைகள் என்பது எங்களுடைய கோரிக்கை நியாயமானதான், யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க கேட்கற நியாயம் தான். அந்த நியாயமான கோரிக்கையை அரசு அழைத்து எங்களை பேசணும். முதலமைச்சர் சந்திக்கணும், நாங்க மனு கொடுத்திருக்கோம். முதல்வர் சந்தித்தால் எங்கள் சகோதரிகள் மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய மக்களோடு மக்களாக பழகக்கூடிய கொரோனா தொற்று நோயிலிருந்து 85% தமிழக மக்களை காத்தவர்கள் நீங்கள் தான், நீங்கள் தான் நெல்லைச்சாமிகள் என்று அமைச்சரால் பாராட்டப்பட்டவர்கள். அவர்த கோரிக்கைகள் முன்கள பணியாளராக தமிழக முதல்வரே நீங்கள் அறிவித்தீர்கள். அந்த முன்கள பணியாளருக்கான ஊக்கத்தொகைகள் கூட துறை நிர்வாகத்தால் நிறைய பேருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் முக்கிய காரணிகளாக இருக்கின்ற எங்களை அழைத்து நீங்கள் பேச வேண்டும், எங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை முதல்வரிடம் வைக்கின்றோம். எங்களை அழைத்து பேசுங்கள் முதல்வரே, அதுதான் எங்களுடைய இன்றைய கோரிக்கை. பேசுவீர்கள் என்ற நம்பிக்கை, பேசுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வெயிலில் நாங்கள் பேரணியாக வந்திருக்கின்றோம். எங்கள் பிரச்சனைகள் உங்களால் தீர்க்கப்படும் என்ற எண்ணங்கள் எங்களுக்கு நிறைய இருக்கிறது, அந்த எண்ணங்களை விடப்பீர்கள். நன்றி. இந்திரா ஆர், இந்திரா மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம்.